சென்னை உட்பட நம்ம தமிழகத்துக்கு அன்னைக்கு வந்து 12 லட்சம் ஏக்கர் வந்து கொடுக்கப்பட்டதாக தகவல். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நாலவகை பட்டா நம்ம வந்து அண்ணன் கேட்டிருந்தோம், கேட்டு நம்ம தெரிஞ்சிருந்தோம். இப்போ வந்து பஞ்சம நிலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இப்போ டெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதே முறை அதை என்னென்ன வழிமுறைகள் பஞ்சம் என்னன்றத நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க விடுங்க. இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து பட்டா பத்தி நம்ம கேட்டிருந்தோம், நாலவகை பட்டா பத்தி பேசியிருந்தோம். இப்போ பஞ்சம நிலம்னா என்ன? ஏன்னா இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தெளிவான விஷயத்த நீ மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, அருமையான கேள்வி. மீண்டும் உங்கள் சேனலில் வந்து இணைந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குங்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். நேற்று வந்து நான் என்னோடய சேனலில் என்ன பதிவு பண்ணியிருந்தேன்னா, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஆர்டிஐயில் இந்த பஞ்சம நிலம் குறித்து தகவல் கேட்டிருந்தார். அது எனக்கு வாட்ஸ்அப் மூலம் கிடச்சிச்சு. சரி, இது படித்து பார்த்தேன். பஞ்சம நிலம் வந்து ஒரு சில மாவட்டங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிஐ பதில் கொடுத்துருந்தாங்க. இந்த பஞ்சம நிலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காடி நேற்று அந்த பதிவு பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். பஞ்சம நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1891 ஜேம்ஸ் ட்ரெட்மென் கீர் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார கலெக்டர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொறுப்பு ஆட்சியராக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், இப்போ நம்ம ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி சொல்கிறது. அவங்கள பார்க்கும்போது இந்த சமூகத்தில் நிறைய அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு. ஒடுக்கப்படுற சூழ்நிலை இருந்ததுனால இந்த மக்களுக்கும் ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கணும்னு அந்த கலெக்டர் வந்து நினச்சி அவங்க தொடர்பான நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, வாழ்க்கை முறை என்ன, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ரெடி பண்ணி அதை ஒரு அறிக்கையாக ரெடி பண்ணி 1891 வந்து என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு. அதை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வந்து பார்வைக்கு எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறாங்க. 1892 இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, டிப்ரெஸ்ட் லேண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1892 கொண்டு வராங்க. அது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை கணக்கெடுத்து தான் அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த நிலம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க விவசாயம் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு வாழ்விடத்தை வந்து அமைத்துக் கொள்வதற்கும் அந்த லேண்டை வந்து அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து ஒதுக்கி வந்து பண்ணியிருந்தாங்க. அது நாளடைவில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டியலின மக்கள், பறையர் சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், இன்றைக்கி இப்படி அழைக்க போகிறோம். அன்றைக்கி வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒரே தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த லேண்டை வந்து அன்றைக்கி இருக்க அரசாங்கம் வந்து கொடுத்தாங்க. இதுதான் பஞ்சமி நிலத்தோட வரலாறு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை உட்பட நம்ம தமிழகத்துக்கு அன்றைக்கி வந்து 12 லட்சம் ஏக்கர் வந்து கொடுக்கப்பட்டதாக தகவல். இப்போ 12 லட்சம் பஞ்சம நிலம் வந்து கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு கொடுத்தோன்னு சொல்லுறீங்கல்ல, இப்போ அவங்க எது என்ன பண்ணுறாங்க? 12 லட்சம் பஞ்சம நிலம், 12 லட்சம் ஏக்கரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது வேறு மாதிரி விவாதமாக இன்றைக்கி போயிடும். 12 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அது யாருக்கிட்ட இருக்குது என்னங்கிறத நம்ம ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குளறுபடிகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை குறித்து ஆய்வு பண்ணுறதுக்கு நாம் பண்ண முடியாது, அதை அரசு தான் பண்ணணும். அரசே வந்து இந்த மாதிரி வந்து இந்த வருஷத்தில் வந்து 1,500,000 ஏக்கர் வந்து கொடுத்துருக்கோம், ஒருவேளை வந்து இது வந்து முறையற்று பயன்படுத்தப்படுகிறதா, அந்த மக்கள்கிட்ட தான் இருக்கா, அவங்களுக்கு தான் அவங்களோட போதுமான பயன்பாடு தான் அந்த நிலம் இருக்காங்கிறத நாம் சஜ்மெண்ட் பண்ண முடியாது. அரசு தான் வந்து அதை கேதர் பண்ணி பின்னொரு நாளில் அதை வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக. இப்போ வந்து 12 லட்சம் இப்போ பஞ்சமினால் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவருடைய வரைமுறை என்ன, அவருடைய கட்டுப்பாடுகள் என்னன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வரும்போது அதற்கென்று ஒரு விதிமுறைகளை உருவாக்குவது வழக்கம். ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை ஒரு வரைமுறை வச்சு தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு வரைமுறை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டிப்ரெஸ்ட் லேண்ட் ஆக்டையுமே வந்து ஒரு வரைமுறை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்கிட்ட மட்டும்தான் அந்த நிலத்தை கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக 10 வருஷத்துக்கு இடையில அந்த நிலத்தை யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் 10 வருஷம் கழித்து அது ஒரு குத்தகைக்கோ அல்ல உங்களுக்கு வேறு ஒருத்தருக்கு நாங்கள் விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்தாலோ அந்த பீப்புள்கிட்ட தான் கொடுக்கணும். அதர் கேஸ்ட்கிட்டையோ அதர் மக்கள்கிட்டையோ அந்த லேண்டு போகக்கூடாதுங்கிறது அந்த ஆக்டோட ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். இப்போ நான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன், நான் விவசாயம் பார்க்க எனக்கு விரும்பலை, இன்னொரு நாள் இந்த நிலத்தை வித்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா என்னுடைய இனம் யாரோ, பறைய சமுதாய மக்கள்லாம் இருக்காங்கன்னா பறைய சமுதாய மக்கள்கிட்ட கொடுக்கணும், பழங்குடி மக்களாக இருக்காங்க பழங்குடி மக்கள்கிட்ட, இவங்கள்ட்ட தான் அந்த நிலத்தை வந்து வித்துக்கணும் வாங்கிக்கணும். இதை மற்ற பிரிவினர் வந்து அந்த நிலத்துக்கு உள்ளே வரவே கூடாது. அதுதான் அந்த ஆக்டோட முக்கியமான சாராம்சம்.
இப்போ அண்ணன் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அந்த 1,00,000 உடைய இடத்தை பற்றி. இப்போ அது மக்கள் இப்போ வந்து அந்த மக்கள் உண்மையிலே பயன்பாடில் இருக்கா, அதுக்கு அரசு சைட்லேருந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு இது வழிமுறை பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறப்பான கேள்வி, இது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். 1994 இந்த லேண்டை குறித்த ஒரு மிகப்பெரிய வந்து புரட்சி வருது. அப்போது அதில் நிறைய பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுது, அதனால் வந்து அந்த அந்த ஒரு ப்ராசஸ் அப்படியே நின்றுது. அப்புறம் அரசே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு இந்த நிலத்தை குறித்து நம்ம கேதர் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2011 மருதமுத்து அப்படிங்கிற ஒரு நீதியரசர், அதாவது உயர்நீதிமன்ற ரிட்டையர்டு நீதிபதியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழுவை ரெடி பண்ணி இதை ஆய்வு அறிக்கை பண்ண சொல்கிறாங்க. அந்த குழுவும் நில சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரித்து பண்ணுறாங்க. 2012 அது தொடர்பான ஒரு வழக்கும் கூட நீதிமன்றத்தில் இருந்து, இந்த ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை தவிர அந்த நிலத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றமே உத்தரவும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015 நில நிர்வாக ஆணையரகமே ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு இந்த பஞ்சமி நிலம் வந்து எந்த மாதிரி இருக்குது, அரசு வந்து இதை பற்றி கணக்கெடுப்பு நடத்துங்க, இந்த குழு வந்து இந்த கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கணக்கெடுப்பு நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த டிசி லேண்ட், அதாவது ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா டிப்ரெசட் கிளாஸ் லேண்டை தான் டிசி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசி லேண்டை குறித்த ஒரு முழு தகவலை வந்து நம்மளுக்கும் அப்பப்போ கேதர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஆழமாக உள்ளே போய் நம்ம அதை குறித்து கேதர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போதைக்குன்னு போயிட்டுருக்கு. இப்போதைக்குன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வந்து தம்பியோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்களை எங்களுக்கு கிடைக்க நிறைய நல்ல விஷயங்களை, ஒரு விழிப்புணர்வு தகவல்களை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நன்றி.